வெல்கம் டு யோகி சேனல். இன்னைக்கு இந்த மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தயிர். தயிர் வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டியா இருக்கக்கூடாது. இது பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருக்கா, இந்த பதத்துல இருக்கணும். இதை மிக்சியில போட்டு அடிச்சுக்கணும். அப்புறம் துவரம் பருப்பு, துவரம் பருப்பும் கொஞ்சமாக அரிசியும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சீரகம், தேங்காய், பச்சை மிளகா, நாலு பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு, வரமிளகா, வெங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ அரைக்க போகிறேன். துவரம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சிருக்கேன் பாருங்க, அதை உள்ள மிக்சிக்குள்ள போடுறோம். அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சும்மா தண்ணி நுண்ணி இத்தனோண்டு நுனி கைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் வந்து தேங்காய், இதை முதல்ல போட்டு அரைச்சிடணும். இந்த அரைச்சிட்டேன், இங்கே பாருங்க. இப்போ மோரை வந்து மிக்சியில் வந்து ஒரு தடவை லேசாக போட்டு கடைச்சிக்கோங்க. இப்போ சட்டியை காய வச்சிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இருங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், சில பேர் சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. போட்டா ரொம்ப நல்லா வாசமா இருக்கும். பறைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. மோர் இதையும் இதில் ஊத்துறீங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும், ஒரு ரெண்டு கொதி வரவும் ஆஃப் பண்ணீங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மோர் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்க போகிறோம். அது நல்லா இந்த பொங்கி நல்லா வருது. ரெண்டு கொதி கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு ரெண்டு கொதி கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடுங்க. மூடி வச்சா எப்பயுமே ஊடார ஒரு தடவை எடுத்து இப்படி கிண்டிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் வறுவல் போட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.